Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவை முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க, இன்னைக்கு செய்கிற ரெசிபியை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன தேவைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சுகர். சுகர் வந்து எவ்வளோ சக்கரை தேவை அப்படின்னா 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட இன்னும் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா பால், கூட எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை காட்டும் போதே உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. ஆமாம், பால் 1/2 லிட்டர் எடுத்தாச்சு. இந்த 1/2 லிட்டர் பாலை நம்ம வந்து கேஸில் வச்சு காய வச்சிடலாம். இதை கொஞ்சம் நல்லா காய வைக்கணும். இது மாட்டுப்பால் தாங்க எடுத்துருக்கிறேன், நான் பேக்கெட் பால் யூஸ் பண்ணல. மாட்டுப்பாலில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம வந்து பாலை வந்து காய வச்சிடலாம். நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல, கொதிக்கட்டும் ஒரு சைடில். இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு சைடில் வந்து 1/4 கப் அளவுக்கு, சாரி 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். அந்த 1/4 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு அடிகனமான ஒரு வாணலியில் வந்து நம்ம ஊற்றி அதையும் கொதிக்க விடலாம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, மறந்தும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இதுவும் ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம பால், இந்த பக்கம் வச்ச பால் வந்து என்ன ஆகிடுச்சு, காஞ்சிருச்சு. பருங்கி பொங்கி வரத்துக்கு தயாராக இருக்குது. இப்போது நான் எலுமிச்சம்பழத்தை காட்டினேன் இல்லைங்களா, அதை கட் பண்ணி புழிஞ்சி வச்ச ஜூஸை வந்து நான் வடிகட்டுறேன். பாருங்கள், இந்த கேஸில் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நான் வந்து வடிகட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வடிகட்டினதும் நான் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே நம்ம கரண்டியை போட்டு நல்லா கலக்கணும் அப்படின்னா பால் வந்து திரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், பால் வந்து நல்லா திரிஞ்சிருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த திரிஞ்ச பாலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து துணி போட்டு அதை வந்து நம்ம வடிகட்டணும். சரி, இது வடிகட்டுறதுக்கு என்ன பாத்திரத்தை யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஒரு பிளாஸ்டிக் கூட, அந்த கூடையை தாங்க வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை ஸ்பெஷலாக. பாருங்கள், அதில் ஒரு வெள்ளை துணி போட்டு இந்த பாலை வந்து வடிகட்ட போகிறேன். அவள் தான் வடிகட்டியாச்சு. இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். எதுக்கு தண்ணி ஊற்றுறோம், அதில் வந்து எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த புளிப்புத்தன்மை வந்துடும். அதுக்காக தான் நம்ம சூடாக இருக்கும் போதே நல்லா வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு சொம்பும் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதை நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், புளிஞ்சிக்கலாம். கீழே பாத்திரம் வச்சுருக்கிறதுனால அந்த தண்ணியில் வந்து அங்கே ஃபில்டர் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக கெட்டியமாக வந்து புளிஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு தட்டில் போட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா மைய பிசைய போகிறோம். நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ரசகுல்லாவுக்கு வந்து எப்படி செய்வோமோ அந்த மாதிரி பிசையணும். நல்லா அமுத்தி அமுத்தி பிசையும் போது சாஃப்டாக நல்லா மாவு மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், மாவு இதில் வந்து ஒரு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சைடில் வாணலியில் ஒரு பால் கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அந்த பால் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த பாலும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பால் வந்து நம்ம 1 கப்பு பால், 1/4 லிட்டர் பால் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 1/4 லிட்டர் பாலில் இப்போ இந்த பால் எவ்வளோ ஆகணும், அந்த 1 கப் பால் வந்து 1/2 கப் பால் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஆனால் கொதிக்க வைக்கிறதுல ஒரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம கரண்டி போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா பால் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். கூடவே இதுக்கு இன்னும் என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏலக்காய் பவுடர் தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள், நம்மளோட 1 கப்பு பால் வந்து நல்லா வந்து 1/2 கப்பு பாலுக்கு வந்து சுண்டிருச்சு. இப்போ நான் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை போட்டு நம்ம பால்கோவா செய்கிற மெத்தடே தாங்க. அந்த 100 கிராம் சர்க்கரையை போட்டேன், இந்த சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கோவா
அதையும் எடுத்து நான் போடுறேன். அந்த நம்ம வந்து பன்னீரா நம்ம நல்லா மசிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து நம்ம கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கலக்கி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த கட்டிங்கள்லாம் கரையிற வரைக்கும், இது ஈஸியாக கரைஞ்சிரும், ஆல்ரெடி சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக கரைஞ்சிரும். இருந்தாலையும் விடாமல் கை விடாமல் நல்லா அந்த கட்டிங்களை வந்து அடித்து கலக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா கட்டி வந்து கரையாது. நான் எதுவுமே வந்து டெலீட் பண்ணாமல் அப்படியே லைவாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், இந்த கட்டி வந்து நல்லா வந்து அடித்து கலக்கினீங்கன்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா அங்கங்கே பால் வந்து கெட்டு போன மாதிரி தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், இதை நல்லா அடித்து கலக்கினீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பால் கோவா இதில் வந்து டைப்பில் வந்து நமக்கு வந்து இந்த கோவா கிடச்சிரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு கோவா. இதை நான் எதுவும் டெலீட் பண்ணல, இல்லை அப்படியே தான் நான் எடுத்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. 3/4 லிட்டர் பாலில் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன பிளேட் அளவுக்கு இந்த பால்கோவா நமக்கு கிடைக்கும். இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு இருக்கும் ரெசிபி. ஸ்வீட்டும் நான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்போ பார் நம்ம ஆயில் ஐட்டமே செஞ்சு கொடுக்குறதோட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாலில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு நமக்கு வந்து இந்த பால்கோவா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இதில் எந்த நெய்யும் எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே அந்த கோவாவை மட்டும்தான் அடிச்சிட்ருக்கிறேன். ரெடியாகிடுச்சு நம்ம பால்கோவா. இந்த பால்கோவா இப்படி நல்லா கலக்கி விட்டு லோ ஃப்ளேமில் செய்கிறதுனால நமக்கு ஸ்வீட்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். பாருங்கள், தயாராகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தை விட்டு வர ஆரம்பிக்குது. பாருங்கள், எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும், செய்யறதுக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நம்மளால் இந்த பால்கோவா செய்ய முடியும். இதே நீங்கள் 3/4 லிட்டர் பால் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பால்கோவாவும் வராது, அதே மாதிரி இவ்வளோ ஸ்பீடாகவும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 1 ஹவர் உங்களுக்கு எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ஷார்ட்கட்டாக இதை சொல்லித்தரேன். இது சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிளேட் எடுத்தாச்சு. அந்த பிளேட்டில் நம்ம எடுத்து வச்ச கலக்கின பால்கோவாவை எடுத்து போட்டுடலாம். போட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து தடவி விட்டுடலாம். ஏன்னா அதை தேய்ச்சி விட்டோம்னா தான் சீக்கிரம் ஆறும். அதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். இது அப்படியே ஸ்பூனில் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதை ஒரு பருப்பி டைப்பில் கட் பண்ணால் ஒரு லேயர் லேயராக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி தட்டில் போட்டுட்ருக்கேன். அப்படியே ஸ்பூனில் சாப்பிட்டாலே நம்ம கடையில் இருக்க பால்கோவா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தயாராகிடுச்சு நம்ம பால்கோவா. இதே எல்லா பக்கமும் நல்லா ஆறுறதுக்காக நகர்த்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கத்தியில் வந்து பருப்பி மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது மேலே கொஞ்சம் முந்திரி இருந்தது, அதை சும்மா மேலே தூவி விட்டுருக்கேன் மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் பண்ணி. அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இன்ஸ்டண்ட்டாக பால்கோவா டக்குன்னு செய்கிறதுக்கு தான் இதை வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வீடியோஸ் வந்து டெய்லி எடுக்கணும்னு எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு ஒரு பீஸாக நான் எடுத்து காட்டுறேன். நான் தட்டிலையும் எதுவும் தடவலை, நெய்யோ எதுவுமே தடவலை, ஆனால் என் தட்டில் ஒட்டாமல் தான் வந்திருக்கு நம்மளோட பால்கோவா. பாருங்கள், அப்படியே ஸ்பூனில் வந்து நம்ம சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு நம்ம பால்கோவா. அது எங்கள் பையனுக்கு கொடுத்துட்டேன், இப்போ திருப்பி எடுத்துட்ருக்கேன்.
ओके फ्रेंड्स எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स என்ஜாய் பண்ணுங்க பை வீட்ல சேஃபா இருங்க